வாழ்க வளமுடன். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஸ்டார்ஸ் சேனல். ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு உங்களுக்கான வீடியோ ஓஎம்ஆர் ஷீட்டில் நம்ம எப்படி வந்து ஃபில் பண்ணோம், சரிங்களா, எப்படி வந்து க்வெஸ்சன் பேப்பர் இருக்கும், நம்மளுக்கு ஒரிஜினல் ஓஎம்ஆர் ஷீட்டு எப்படி கொடுப்பாங்க, அதில் எப்படிலாம் ரோல் நம்பர் பண்ணணும், க்வெஸ்சன் எப்படி மார்க் பண்ணணும், எப்படி ஷேட் பண்ணணும், எந்த பென் யூஸ் பண்ணணும், இது எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். சப்போஸ் ஆன்சர் தெரியலனா நம்ம எந்த மாதிரியான ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணணும், ஓகே, இது எல்லாமே நம்ம பார்க்கலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் பேப்பர், ஒரிஜினல் க்வெஸ்சன் பேப்பர், சரிங்களா. இதில் ஃபஸ்ட்டு என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க அது அப்படிங்கிறத ஒரு கிளான்ஸ் பார்த்துருங்க. பார்த்துட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், சரியா, ஏன்னா உங்களுக்கு டைம் நிறையவே இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு போனேன், இதில் க்வெஸ்சன் பேப்பர் கொடுப்பாங்க, ரிஜிஸ்டர் நம்பர் எழுதி வச்சுருங்க. ஓகே, இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்குங்க. விடைகளை கருப்பு நிற மை கொண்ட பந்துமுனை பேனாவினால் ஓஎம்ஆர் விடைத்தாளில் குறிக்கவும். ஓகேவா, பால் பாயிண்ட் பென்னில் தான் யூஸ் பண்ணோம். ஓகே, லெட்டும்போ பால் பாயிண்ட் பென் அப்படிங்குமோ, பென் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இந்த டைப்பில் தான், சரிங்களா. ஜெல் யூஸ் பண்ணிடாதீங்க, இங்க் பென் யூஸ் பண்ணிடாதீங்க, அவ்வளோதான். ஓகே, ஸோ உங்களுக்கு பிளாக் அப்படின்னு சொன்னதுனால நீங்கள் பிளாக் பென்னை யூஸ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கீழே இருக்கிற அந்த இது வந்து நல்லா இதாக இருக்கும் பொழுது உங்களுக்கு வந்து அப்படியே ஸ்க்ரோல் ரவுண்ட் பண்ணும் பொழுது ஒரு ஈஸியாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன், ஸ்மூத்தாக இருக்கும், சரிங்களா. கொஞ்சம் ரஃப்பாக இருக்கிற அந்த இது நீர் இல்லை அந்த இது மாதிரி யூஸ் பண்ணிடாதீங்க, கொஞ்சம் பால் வந்து அந்த ஸ்மூத்தாக இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க. ஓகேவா, இதெல்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் நம்மளுக்கு, சரியா. அதே மாதிரி பேப்பரில் இங்கு வந்துடக்கூடாது, ஒரு 10 ரூபீஸ்க்கு வாங்கிடுங்க, 5 ரூபீஸ்லாம் வாங்காதீங்க, 10 ரூபீஸ். இப்போ இதெல்லாம் பார்த்தோன்னா 10 ரூபீஸ், ஓகேவா. இந்த மாதிரி வாங்கினீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அடுத்தது நம்மளுக்கு தெரியும், க்வெஸ்சன் தெரியும், 100 மார்க்கு மேக்ஸு சயின்ஸு, ஈச் ஈச் இது வந்து பார்த்தீங்கன்னா 25 மார்க், சரிங்களா. மேக்ஸு சயின்ஸு சோஷியல் மேட்டு ஆப்டிடியூட், ஓகேவா. ஒவ்வொரு க்வெஸ்சனுக்குமே பார்த்தீங்கன்னா 1 மார்க் தான், சரி. 1 மார்க் அப்படிங்கும் பொழுது நம்மளுக்கு டோட்டலாக எத்தனை ஹவர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.5 ஹவர்ஸ், ஓகேங்களா. அப்போ எத்தனை எவ்வளோ நேரம் ஒரு க்வெஸ்சனுக்கு ஒதுக்கியிருக்காங்க டைம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மி தான். இப்போ அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு க்வெஸ்சனுக்கு 2 நிமிஷம் அப்படிங்கிற மாதிரி ஒதுக்கியிருக்காங்க. அப்போ மேக்ஸுக்கு நம்மளுக்கு அதிகமாக டைம் எடுக்கும் இல்லையா, 2 நிமிஷத்துக்கு. அந்த மற்ற க்வெஸ்சனுக்குலாம் டக்கு டக்குன்னு பார்த்துட்டு ஆன்சர் பண்ணிவிட்டு மேக்ஸுக்கும் ஆப்டிடியூட்க்கும் நம்ம கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம், சரிங்களா, அந்த 2 நிமிஷம். மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா 1 நிமிஷத்தில் நம்ம சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும், அப்போ தான் மேக்ஸ் நம்மளால் பண்ண முடியும், ஈஸியாக பண்ண முடியும் டைம். ஓகே, க்வெஸ்சன் தெரியல அப்படின்னா அந்த க்வெஸ்சன்லேயே வச்சுக்கிட்டு யோசிச்சுட்டே இருக்கக்கூடாது, அடுத்த க்வெஸ்சனுக்கு டக்குன்னு மூவ் ஆகி போய்க்கணும். ஏன்னா மறுபடியும் இன்னொரு தடவை நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு, ஃபஸ்ட்டு தெரிஞ்ச க்வெஸ்சன்லாம் டக்கு டக்கு டக்குன்னு மார்க் பண்ணிகிட்டே வந்துடணும். அடுத்தது மொத்தமாக 3 தடவை நீங்கள் வந்து க்வெஸ்சன் பேப்பரை அப்படியே கோத்ரூ பண்ணுறீங்க. 3 வரும்பொழுது ஃபஸ்ட்டு ஈஸியானதை அட்டன் பண்ணுறீங்க, அடுத்தது ஓரளவுக்கு உங்களுக்கு டவுட்டில் இருக்கிறது அப்படிங்கிறத அட்டன் பண்ணுறீங்க, அடுத்தது ஒன்றுமே தெரியாத க்வெஸ்சன் அப்படிங்கும்போது அதை அட்டன் பண்ணிட்டு வந்துடலாம் லாஸ்ட்டாக, சரிங்களா. அதனால 3 தடவை நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு வரணும், ஓகேவா. ஃபஸ்ட்டு ஈஸியான க்வெஸ்சனை டக்கு டக்குன்னு போட்டு வர வழியை பாருங்கள். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே பிளாங்க் பேப்பர் கொடுத்துருக்காங்க இல்லையா, இது வந்து உங்களுக்கு மேக்ஸ்லாம் சால்வ் பண்ணுறதுக்கு, ஆப்டிடியூட் சால்வ் பண்ணுறதுக்கு இதெல்லாம் வச்சுக்கலாம். அதே மாதிரி க்வெஸ்சன் பக்கத்தில் கூட நீங்கள் போடலாம். ஆனால் ஹாலில் ஏதாவது உங்களுக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு, லாஸ்ட் மினிட்ல எங்கே போய் இங்கே போட்டுட்ருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மினிட்லாம் அங்கேயே போட்டுக்கலாம், நீங்கள் க்வெஸ்சனுக்கு பக்கத்துலேயே கூட போட்டுக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, நீங்கள் எதுக்கும் கேட்டுக்கோங்க, சரியா, கண்டுக்க மாட்டாங்க லாஸ்ட் மினிட்டாக இருந்தால். ஆனால் இந்த இடத்துல உங்களுக்கு ஈஸியாக மேக்ஸ்லாம் போட்டு சால்வ் பண்ணுறதுக்கு இந்த இடம் வச்சுக்கோங்க, அதுக்கு தான் இது கொடுத்துருக்காங்க க்வெஸ்சன் பேப்பரில், சரியா. 2 பேஜ் கொடுத்துருப்பாங்க, லாஸ்ட்டில் 1 பேஜ் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி சைன் போட்டிருக்கணும் கண்டிப்பாக, சரியா. ஓஎம்ஆர் ஷீட்டை நம்ம ஹாலில் கொடுத்துட்டு வந்துடணும், கையில் எடுத்துகிட்டு வந்துட்டோம் அப்படின்னா நம்ம சோழி முடிஞ்சிச்சு அப்படின்னு அர்த்தம், சரியா. அதை கரெக்டாக பார்த்துக்கணும். எப்படி வந்து நம்ம ஓஎம்ஆர் ஷீட்டில் எப்படி வந்து மார்க் பண்ணணும் அப்படின்னு பார்த்துக்கோங்க. இப்போ இதுதான் உங்களுக்கு வந்து வரும் மாடல், சரியா. இங்கே ரிஜிஸ்டர் நம்பர் எழுதுவீங்க, சரியா. இது கூட அந்த மாடல் இல்லை, உங்களுக்கு இன்னும் கூட வேறு மாதிரி இருக்கும், சரியா. உங்களுக்கு வந்து ரிஜிஸ்டர் நம்பர் கேட்பாங்க, ரிஜிஸ்டர் நம்பர் கரெக்டாக இப்போ 0னா 0லேயே நீங்கள் ரவுண்ட் பண்ணணும், 1னா 1, சரிங்களா. 1, 3, 4 அப்படின்லாம் இருந்துச்சு அப்படின்னா கரெக்டாக அந்தந்த இடத்துல அந்தந்த இதுக்கு நேராக பண்ணணும், சரியா. அதே மாதிரி கோடு, டிஸ்ட்ரிக்ட் கோடு அந்த இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் உங்களுக்கு ஹாலில் சொல்லுவாங்க,
அது கேட்டு உள்வாங்கிட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணி பண்ணுங்கள். ஏன்னா கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் ரோல் நம்பர்லாம் சரியாக பண்ணணும். அப்படி கொஞ்சம் மிஸ்டேக் ஆயிடுச்சுனாலும் நீங்கள் எரேஸ் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டமாயிரும். அதனால கரெக்டாக யோசிச்சு பண்ணுங்கள் அந்த ரோல் நம்பர் பண்ணுறதுலாம். சரியா கொஷினில் கூட நம்ம ஏதோ ஒன்று பண்ணிக்கலாம், ஒரு கொஷின் தான் ராங் ஆகும், ஆனால் மொத்தமாக ஒட்டுமொத்த பேப்பருமே வேல்யூஷனுக்கு போகிறது கஷ்டமாயிரும். சரியா அதனால ரோல் நம்பர் கரெக்டாக அதை பார்த்து கரெக்டாக மார்க் பண்ணுங்கள். சரியா ஷேட் தான் பண்ணணும் அதுவும். ஓகே எப்படி ஷேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு கொஷினுக்கு ஆன்சர் வந்து செகண்ட் ஆப்ஷன் அப்படின்னா கரெக்டாக இந்த மாதிரி தான் ஃபுல்லாக கிளியராக நச்சுன்னு நல்லா பண்ணணும். சரியா சும்மா அறகுறையாக வந்து நம்ம வெளியில் போயிடக்கூடாது. இப்படி இந்த இடத்துல கொஞ்சம் வெளியில் இப்படி மூவ் ஆகிடக்கூடாது, வெளியில் இப்படி போயிடக்கூடாது, அது அந்த கொஷின் தப்புன்னு போட்டுருவாங்க. சரியா அதே மாதிரி ஃபுல்லாக கொஞ்சம் அப்படியே பண்ணிவிட்டு நடுவில் கொஞ்சம் ஒயிட் அப்படியே விட்டுட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கக்கூடாது, அதுவும் அந்த கொஷின் ராங் ஆயிரும். சரிங்களா ஒரு இப்போ இந்த கொஷின் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கே கை வச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் இப்படி பண்ணிட்டோம்னாலும் இந்த கொஷின் தான் நீங்கள் பண்ணியே ஆகணும். இல்லை இல்லை நான் இது தப்பாக பண்ணிட்டேனே, அடுத்தது அடுத்தது கொஞ்சம் தான் பண்ணியிருக்கோம், அடுத்தது இந்த இந்த இதில் பண்ணிடலாம், இதுதான் கரெக்டான ஆன்சர் அப்படின்னு பண்ணிங்கனாலும் இந்த கொஷின் தப்புன்னு போட்டுருவாங்க. சரிங்களா அதனால இந்த கொஷின் ராங் தான், நீங்கள் சரியான இது எடுத்தீங்கனாலும். அதனால ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க சர்க்கிள் பண்ணுறதுக்கு அப்படின்னா கண்டிப்பாக அதே தான் பண்ணி ஆகணும், வேறு வழியே இல்லை, அதை பார்த்து பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கொஷின் நம்பர் கரெக்டாக பார்த்து செகண்ட் கொஷினுக்கு தான் நம்ம பண்ணுறோமா அப்படின்னு பார்த்து பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ செகண்டுக்கான ஆன்சரை நீங்கள் தேர்டில் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தது ஃபோர்த்து ஃபிஃப்த் அப்படின்னு இப்படி ஆர்டராக வந்துட்டீங்க அப்படின்னா எல்லாமே ராங் ஆயிரும். சரியா நீங்கள் படித்து வேஸ்ட்டாக போயிடும். அதனால கரெக்டாக கொஷின் நம்பருக்கு கரெக்டாக தான் நம்ம பண்ணுறோமா அப்படின்னு அந்தந்த கொஷினுக்கு கரெக்டாக நேராக பண்ணிட்டு வர வழியை பாருங்கள். சரியா ஃபஸ்ட்டு தெரிஞ்ச கொஷின்லாம் அப்படியே பண்ணிட்டு வந்துடுங்க. தெரியாத கொஷின் செகண்டு நீங்கள் ஓரளவுக்கு டவுட்டாக இருக்கிற கொஷின்லாம் பண்ணிவிட்டு வாங்க. ஸோ முழுமையாக எனக்கு ஐடியாவே இல்லை இந்த கொஷின் பற்றி, எனக்கு ஒரு நாலேஜுமே இல்லை, இது இதுதான் வருமா அப்படிங்கிற எனக்கு ஒன்றுமே நான் ஐடியாவே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஒன்று ஆப்ஷன் பியை செலக்ட் பண்ணிங்கன்னா பிஏ போட்டுக்கிடுவாங்க தெரியாத கொஷினுக்குலாம், இல்லை ஆப்ஷன் சியை செலக்ட் பண்ணிங்கன்னா சி மட்டுமே போட்டுடுவாங்க. சரிங்களா இந்த மிடில் இருக்கக்கூடிய ரெண்டை மட்டும் எடுத்துக்கோங்க, ஏன்னா ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் அவ்வளோவா நம்மளுக்கு ஆப்ஷனில் வைக்க மாட்டாங்க. சரிங்களா இதில் இருக்குது ஆனால் நம்மளுக்கு வந்து ரொம்ப ரேர் தான். ஓகே மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு பி தான் அதிகமாக ஆப்ஷனில் வைப்பாங்க. அதனால தெரியாத கொஷினுக்கு நீங்கள் ஆப்ஷன் பியை செலக்ட் பண்ணி போட்டுகிட்டே வந்துட்டீங்க அப்படின்னா ஏதோ ஒரு அஞ்சு கொஷின் ஆறு கொஷின் ஆகுது அதில் ஒரு மாட்டோம் நம்மளுக்கு தெரியாத கொஷின், லக்கில் எல்லா கொஷினுமே கூட சரியாயிடலாம் நம்ம போட்டதில். சரியா அதனால மாற்றி மாற்றி ஆப்ஷனை போடாமல் தெரியாத கொஷினுக்கு என்ன பண்ணணும், ஒரே ஆப்ஷனே செலக்ட் பண்ணணும். சரிங்களா உங்களுக்கு எது தேவையோ எது போடுறீங்களோ அது உங்கள் விருப்பம், பியாக இருந்தாலும் சரி சியாக இருந்தாலும் சரி மிடில் இருக்கிறது எடுத்துக்கோங்க. ஓகேவா அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஒரு கொஸ்டின் கூட விடக்கூடாது, ஏன்னா நம்மளுக்கு நெகட்டிவ் மார்க்லாம் கிடையாது. அதனால என்ன பண்ணணும், எல்லா கொஸ்டினுக்குமே ஆன்சர் பண்ணிடணும். சரியா லக்கில் நம்மளுக்கு வந்துடும். ஓகே அதனால ஒரு கொஸ்டின் கூட விட்டுறாதீங்க, எல்லா கொஸ்டின் லாஸ்ட் மினிட்ல டைம் ஆயிடுச்சுனாலும் டக்கு டக்குன்னு நான் சொன்ன மாதிரி ஷேட் பண்ணிடுங்க. சரியா கடைசியாக தெரியாத கொஸ்டின்லாம் டக்கு டக்குன்னு பிஓ சிஓ எதையோ ஒன்று போட்டு கரெக்டாக எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி போட்டு வந்துடுங்க. சரியா அதுக்குன்னு ஒட்டுமொத்த பேப்பரும் படிக்காமல் போய் ஒரே மாதிரி போடக்கூடாது. ஓகே அது நம்மளுடைய லக்கு தான், அது வர்றதுன்னு வராதும். ஓகே ஓஎம்ஆர் ஷீட்டில் எந்த ஒரு இடத்துலையுமே ஒரு கோடோ ஒரு எந்த இதுவுமே வந்துடக்கூடாது, ரொம்ப நீட்டாக இருக்கணும், எந்த இடத்துலையும் கிரிக்கிடக்கூடாது, எதுவும் பண்ணிடக்கூடாது. நீங்கள் ஒன்லி நீங்கள் என்ன பண்ணணும், ரிஜிஸ்டர் நம்பர் எழுதுவீங்க, ஹாலில் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்களோ அதை தான் நீங்கள் பண்ணணுமோ ஒழிய மற்ற இடங்களில் இந்த மாதிரி இடத்துல எதுலேயும் பண்ணிடவே கூடாது. சரிங்களா வேல்யூ பண்ண முடியாது, அது பார்த்துங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய சைனோ ஹாலில் உங்களுக்கு இன்விஜிலேட்டருடைய சைனும் ரெண்டுமே இருக்கணும் உங்களுடைய ஓஎம்ஆர் ஷீட்டில், அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அது அவங்களே பண்ணிடுவாங்க, உங்களையும் பண்ண சொல்லுவாங்க, ஆனால் பண்ணலினாலும் பார்த்துக்குங்க. சரியா அதுக்கப்புறம் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிருங்க, ஏன்னா ஃபோட்டோ ஒட்ட சொல்லுவாங்க உங்களையே. சரிங்களா ஃபோட்டோ வந்து ஏற்கனவே வந்திருக்கும், ஃபோட்டோவோட தான் உங்களுடைய பேப்பரே இருக்கும். சப்போஸ் சொல்லியிருக்காங்க 99% உங்களுடைய ஃபோட்டோ கரெக்டாக தான் வரும், இன்கேஸ் ஒருவேளை உங்களுடைய ஃபோட்டோ மாறி வந்துருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அங்கே எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ ஒட்டி கொடுத்துருவாங்க அவங்க. சரிங்களா மாறி வந்துச்சுன்னா சரியா மாறாது, 99% வரும். பட் ஏதோ ஒரு மிஸ்டேக்கில் ஏதோ வந்துருச்சு அப்படின்னா உங்கள் கையில் இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா ஸோ ட்ரஸ்ட் எக்ஸாம் கண்டிப்பாக ஈஸியாக தான் இருக்கும், என்எம்எம்எஸ் எழுதுனவங்களுக்கு தெரியும். ட்ரஸ்ட்டு என்எம்எம்எஸ் கம்பேர் பண்ணும்பொழுது ட்ரஸ்ட் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகேங்களா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், என்எம்எம்எஸ்க்கும் ட்ரஸ்ட்டுக்கும் ரொம்பவே டிஃப்ரெண்ட் இருக்கும். என்எம்எம்எஸ்லாம் மேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை அப்படின்னு தான் சொல்லலாம். சரிங்களா ரொம்ப ஈஸி தான், ரெண்டு மூணு சாப்டர்லேருந்து தான் கேட்குறாங்க. அதனால் இதில் நம்ம சொல்லியிருக்கிறோம் எந்தெந்த சாப்டர்லேருந்து உங்களுக்கு வந்துச்சு அப்படிங்கிறத நம்ம போட்டிருக்கிறோம், அதை அப்படியே ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு மாடல் கொஷின் பேப்பரும் ரெண்டு கொஷின் கொடுத்தாச்சு வித் ஆன்சரோட உங்களுக்கு கொடுத்தாச்சு. ஸோ இன்னமும் உங்களுக்கு வந்து
எக்ஸாம் வர்ற வரைக்குமே கொடுத்துட்ருப்போம் சரிங்களா. மற்றதெல்லாம் வந்து உங்களுக்கு ரிவிஷன் வந்துகிட்டே தான் இருக்கும். அடுத்தது உங்களுக்கு வந்து இன்னும் 8th ஃபுல் போர்ஷன் உங்களுக்கு வந்து எக்கனாமிக்ஸ் மட்டும் நான் இன்னும் கொடுக்கல, அதை நான் கொடுத்துறேன். சிவிக்ஸ் கொஞ்சம் கொஷின் இருக்குது, அதை போட்டுட்டு உங்களுக்கு எக்கனாமிக்ஸ் கொஷினும் உங்களுக்கு கொடுத்துறேன் அடுத்தடுத்த வீடியோக்களில். ஓகேவா? ஓகே குட்டீஸ், நல்லா பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.